போகவே நம்ம ஸ்குவாடு கூட போனால் ஓகே வாங்க, அதனால் கொஞ்சம் சோலோவாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்ல சோலோவாக உள்ளே ஓடியாச்சு. ஆனால் போன பிறகு தான் தெரிஞ்சது ஏன்டா தனியாக போனோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க நம்ம டீம்மேட்டு. ஆனால் இருந்தாலும் பரவாயில்லங்க, நல்லா விளாண்டு ஒரு வழியே மேட்ச்சை வின் பண்ணிட்டோம், அதுவே பெரிய விஷயம். ஆனால் இது ஃபஸ்ட்டு மேட்ச் தாங்க எனக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எப்போவுமே நம்ம ஒரு கன் எடுத்தால் ஒரு 30 செகண்ட் 20 செகண்ட் நம்ம வெயிட் பண்ணுவோம் தானே. ஆனால் இதில் எடுத்த உடனே உள்ளே போயிடுச்சுங்க, போய் அடிக்கலாம் ஆரம்பிச்சிட்டு. நான் நெட்ஒர்க் தான் பக்கம் அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை, அதுவும் நல்லா தான் போகுது பாருங்கள், ஒய்ஃபை கூட கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுங்க. சரி இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு போயாச்சுங்க. போயிட்டு எவனாவது ஒருத்தர் வருவோம் அவனை அடிக்கலான்ட்டு நல்லா வடிச்சேங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தன் ஹெட்ஷாட்லாம் கொடுத்தேன், ஆனால் லாஸ்ட்டில் என்னை டவுன் அடிச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக போச்சு. நான் அதுவும் நம்ம யாரால டவுன் ஆனோன்னு நினச்சிங்க, வேறு யாருமே கிடையாதுங்க, எல்லாம் நம்ம டீம்மேட்டால தான். ஸோ இவங்களை மண்டையில் வச்சு தள்ளின மாதிரி என்னையும் தள்ளிட்டாங்க. ஸோ சரி, நம்ம டீம்மேட்டை நம்ம ரிவ்யூ பண்ணணுமா இல்லையா, அது வந்து நம்மளுடைய கடமை ஓகேவா. ஸோ அந்த கடமையை நான் வந்து கிளியராக பண்ணேன். ஆனால் மேலே இருந்தவே என்னை மண்டையிலே போட்டு அடிச்சிட்டாங்க. சே என்ன பண்ணுறது, நம்ம தலையெழுத்து அப்படின்ட்டு இருக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் எந்திக்கு சான்ஸ் கிடச்சிதே, அப்போவாது நான் அடித்தேனா இல்லை, அப்போவும் இப்படி தான் உட்காந்துக்கிட்டே கிழிச்சிடலான்ட்டு பண்ணேன். ஆனால் ஒன்றுமே முடியலைங்க. லாஸ்ட்டில் அடி வாங்கி நார பொழப்பு, செத்தது தான் மிச்சமாக போச்சு. சரி என்ன பண்ணுறதுங்க, எல்லோரும் கீழே படுத்தாச்சு. அடுத்த மேட்ச் போனவங்க சரி அடுத்த மேட்ச் இதே மாதிரி வந்துடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அடுத்த மேட்ச்சில் வந்து அதே மாதிரி கவுண்ட் டவுன்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டுங்க. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 20 செகண்டுக்கு வந்து நம்ம அந்த தீ மாதிரி இருக்குல்ல, ஸோ இந்த இது வந்துருச்சு. ஸோ அப்ளை மாதிரி ஓடல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒருவேளை நமக்கு தான் நெட்டு பக்கம் இருக்கும் அப்படின்னு தோணுச்சுங்க. ஏன்னா ஒரு மேட்ச்சில் வந்து இன்னொரு மேட்ச்சில் அந்த மாதிரி தப்பு நடக்காது தானே. ஸோ அது மாதிரி பண்ணியாச்சு. இந்த மேட்ச்சில் எப்படியாவது நம்மளும் ஒரு 2 கில் அடிச்சிருவோம், நம்மளும் ஒரு யூடியூபர் வச்சுருக்கோம், நம்ம மானத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அடிக்க ரொம்பவே போராடுறேங்க. ஆனால் என்னால் முடியவே இல்லைங்க. நான் எப்போவுமே இந்த இடம் வந்தால் இங்கே தானே அவங்க உட்காந்துருப்பேங்க, இதுதான் மை பிளேஸ். ஸோ எங்கே ஆள் வந்தாலும் நமக்கு தெரியும் அப்படிங்கிறக்காண்டி இதில் வீராப்பில் உட்காந்தாச்சு. ஒருத்தர் நல்ல ஹெட்ஷாட் கூட வந்திருக்கு பாருங்க, ஆனால் அவனை போய் நான் அடிக்க போலங்க, எங்கே அதுக்குள்ளே 3 பேர் சுற்றிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகவே இல்லை. சரி சைடில் வந்துடுவான்ட்டு அத்தனை டைம் நான் அவங்களுக்கு திரும்பி திருப்பி திருப்பி திரும்பி பார்த்துருக்கேன். அப்போலாம் வராத ஒருத்தன் நான் எங்கேயோ ஒரு பக்கம் வேடிக்கை பார்க்கும்போது என்னை வந்து அடிச்சு போட்டாங்க. எவ்வளோ கடுப்பு வருங்க பாருங்க, இவ்வளோ நேரம் இங்கே திருப்பினேனே, இங்கே எவனாவது வந்திருந்தானா பார்த்தீங்களா, எவனும் வரலன்ட்டு அங்கே திருப்பிட்டு இங்கே பார்க்கக்குள்ள நம்மளை போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ கடுப்பு ஆகுமா இல்லையா. இதில் தாங்க ஒருத்தங்க இதுவங்க தான் என்னை நினைக்க வச்சது, எம்மாடி தப்பான ஆளை கூட்டு வந்துட்டோமோ அப்படின்னு ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. இப்போ பாருங்கள் எல்லாரையுமே நான் வந்து இதில் ஸ்பெக்ட் பண்ணி ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதில் ஒருத்தர் அடிச்சிருப்பான் பாருங்கள், ஒரு அடி அந்த மாதிரி அடிங்க, சே எதிர்பார்க்கவே இல்லைங்க நான் இப்படி அடிப்பான் அப்படின்ட்டு. இப்போ பாருங்களேன் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் அவன் எப்படி அடிக்கிறான் மட்டும் பாருங்க. ஏன்னா அவனோட அடி அந்த மாதிரி அடி, வேறு லெவலில் அடிச்சிருப்பாப்ல. இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். இந்தா இந்த அடிக்கிறார் பாருங்கள், சீர புளி எல்லாம் எப்படி அடிக்கிறாங்க, ஆளே இல்லை, ஆள் இல்லாத இடத்துல ஏதோ ஒன்று அடிக்கிறாங்க என்னினியும். சரி என்ன பண்ணுறது, உள்ளே தனியாக வந்ததுக்கு இப்படி தான் என் டீம்மேட் கிடைக்கும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அமைதியாக இருந்துச்சு. ஆனால் இவங்க தாங்க கொஞ்சம் டீம் மானத்தை காப்பாற்றுறதுக்காக கில்லெடுத்து கில்லெடுத்து கொடுத்தாங்க. ஆனால் நான் ஒரு சில மேட்ச்லலாம் கில் எடுக்க தாங்க செஞ்சேன். ஆனால் என்ன, நம்மளால் முடிஞ்ச வேலைக்கு தான் நம்மளால் எடுக்க முடியும், அதுக்கு மேலே என்னங்க பண்ண முடியும். ஒரு மேட்ச்சில் போனோம் விளாண்டோம் வந்தோம் அவ்வளோதான், மேட்ச் மைனஸ் ஆகுதா ப்ளஸ் ஆகுதா அது டோன்ட் கேர் ஓகேவா. விளாண்டோம் வந்தோம் நமக்கு டைம் போகணும் அவ்வளோதான், அதிலே அடிக்ட்டும் ஆயிடக்கூடாது, அதுவும் பெரிய உண்மை. இந்த மேட்ச்சில் பாருங்கள் இதில் நான் எப்படி விளாண்டிருப்பேன் மட்டும் பாருங்கள், நேக்காக போய் அடிச்சிருப்பேன் தெரியுமா, நிறைய ஓசிகள் எடுத்தேங்க. ஆனால் நான் உண்மையை ஒத்துக்கிறேன், அவங்களாம் அடித்தாங்க, நான் வந்து லைட்டாக போயிட்டு அப்படி இப்படி 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 அப்படி இப்படின்னு தட்டி விட்டு வந்துட்டேன். ஸோ எல்லாருமே கொஞ்சம் காண்டாயிருப்பாங்க தான், இருந்தாலும் பரவாயில்ல. நான் இது மேலே ஏற பிளான் போட்டேங்க, அதே மாதிரி அவளும் வந்துட்டான். சரி நம்ம மேலே ஏறக்கூடாது கீழே குதிப்போன்னு பார்த்தா அவனும் கீழே குதிச்சிட்டாங்க. என்னடா இது நமக்கு வந்து சோதனை, நம்ம டிக்கே ஃபாலோ பண்ணுறானே அப்படின்னு நினச்சேன். சரி கொஞ்சம் நேரத்தில் எங்களுடைய எவனாவது மேலே ஏறுவோம் அடிக்கிறதுக்கு, நம்ம அவனை அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுடைய கொஞ்ச நேரம் சுற்றி சுற்றி வந்தேன். ஒரு பயவிலே வர மாதிரி இல்லை, அவனும் அங்கனைக்கே பார்த்துருக்கேன். அப்போ எனிமிலாம் அங்கே தான் இருக்காங்கன்ட்டு வந்தேங்க. ஆனால் அந்த குளிக்கில் விழுந்துட்டேன். என்ன பண்ணுறது, ஐயோ இந்த இடமே தப்பாக இருக்குங்க, எல்லா பக்கமும் ஒவ்வொரு பக்கமும் குதிச்சு குதிச்சு போகுது. அதுக்கப்புறம் தாங்க அவங்கக்கிட்ட பார்த்தேன் எனிமிக்கு தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் அவனை போய் அடிச்சிடலான்னு போனேன், ஏகே தான் வச்சுருந்தேன். இருந்தாலும் அவன் மெடிக்கெட் போடுற கேப்பில் இவ்வளோ போய் அடிச்சுருந்தாச்சு. ஆனால் இதுக்கப்புறம் வந்து என் டீம்மேட் கிட்டே எனிமி காமிச்சிட்டே இருந்துச்சு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் காமிக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நான் அவனை அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். அவன் ஏதோ ஒரு இதை போட்டு விட்டாங்க சரி அப்படின்ட்டு, அது போகிற தண்டி வெயிட் பண்ணி அவனையே உட்காந்துட்டு திரும்ப உள்ளே போனான். உள்ளே அடிச்சிட்டாங்க,
என்னடா அது நம்ம டிமேட்டை அடிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே உடனேங்க பார்த்தா படுத்து கிடந்தான். சரின்ட்டு சரி வாசிக்கலுக்கு சேர்த்து புல்லட்டையாக வேஸ்ட் பண்ணி டேமேஜாவது எடுப்போம்ட்டு எடுத்தாச்சு. இங்கே ஒருத்தர் நேராக வந்து வாயில் வந்து நின்னா அப்படி வலிச்சு துண்ணுட்டு அப்படி போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம டீமேட்டே ரிவ்யூ பண்ணி விட்டாச்சு. ஸோ அடுத்த மேட்ச்சுக்கு என்ட்ராவதுக்கு நம்ம தாங்க முதல்ல இருந்தோம் பார்த்தீங்களா. நான் வந்து எவ்வளோ டேமேஜ் கொடுத்து அப்படி வாசிக்கலாம் எடுத்து அப்படி இப்படிமா ஒரு வழியாக ஒப்பேத்தி ஃபஸ்ட்டாக ஒதியாந்துட்டேன். இந்த மேட்ச் எனக்கு சுத்தமாக விளங்கவே இல்லைங்க. என்ன கண் எடுத்துருக்கேன் பாருங்க. ஏகேயும் இந்த இது மட்டும் தான் வச்சுருந்தேன். கண் ஓகே தான், ஏகே ஓகே தான், ஆனால் எனக்கு இன்னும் தெரிலங்க, அடிக்கவே இல்லைண்ணா. ஏன் எப்படி இருந்தேன்னு எனக்கே தெரியல. நான் முத நினச்சேன் இந்த படிக்கட்டில் ஏறி நம்ம மேலே போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் மைண்டு மாறிடுச்சு, சரி நம்ம இங்கேயே இருந்துக்கிடுவோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த நெட்ஒர்க் இருக்குது பாருங்கள், ஐயோயோ, ஏர்டெல் நல்லாயிருக்கும் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு ஏர்டெல் வாங்க வச்சாங்க. ஏர்டெல் வாங்கியாச்சு, விஐ வாங்கியாச்சு, ஜியோ வாங்கியாச்சு, ஆனால் எனக்கு மட்டும் ஒரு நெட்ஒர்க்கும் சரி வராதுங்க. இது என்ன இலவுன்னு தெரிய மாட்டேங்குது. கரெக்டாக அவனும் அடிக்க நேரம் நல்லா ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. லாஸ்ட்டில் செத்து தான் மிச்சமாக போச்சுங்க. சே, கடுப்பாயிட்டுங்க. ஆனால் என் டீம்மேட்டை வச்சு அடிக்கிறதுக்குள்ளே இன்னொருத்தன் டவுன் ஆனாங்க. அவன் வந்துட்டு டவுன் ஆகலதான் என்னை இன்னைக்கு காப்பாற்றிருப்பாங்கங்க. மிக்ஸ் ஆகிட்டு இங்கே ஒருத்தர் எமோட்டு போட்டு விளாண்டுட்டு இருந்த மாதிரிங்க. இவனுக்கு தான் சரியான இது, எமோட்டையும் நான் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பேங்க. ஆனால் இவன் எமோட்டு போட்டதுனால கண்டிப்பாக நீ சாவடா அப்படின்னு நினச்சி கீழே இறங்குறதுக்குள்ளே கோபத்தில் போட்டு தள்ளிட்டாங்க. இதனால தான் சொல்கிறது, யாருமே ஷார்ட்ஸ்லேயோ எதிரையுமே சரி எமோட்டு போடவே செய்யாதீங்க. போட்டாச்சுன்னா ஆப்போனன்ட் டீமுக்கு இதை விட ரொம்பவே கோபம் வரும். ஸோ அதனால் அவங்க வந்து வெறித்தனமாக ஆட ஆரம்பிச்சிருங்க. அது வரைக்கும் பாட்டு மாதிரி ஆனால் கூட நீங்கள் ஒரு எமோட்டு போடுறதுனால அவங்க வந்து அப்படி வெறித்தனமாக விளாடுவாங்கங்க. ஓகேவா, அதனால் இந்த இதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. நம்ம டீம்மேட்டு இவர் தாங்க வேறு லெவலு. அந்த ஒரு பொட்டச்சி தாங்க இருந்தா, அவளை போட்டு என்ன பாடுபடுத்தினாங்க தெரியுமா, இங்கூடையும் அங்கூடையும் ஓட விட்டு ஒரு வழி ஆக்கிட்டாங்க. ஆனால் இந்த M4A1 தேர்ட் லெவல் தாங்க பேர். ஆனால் 30, 28 இந்த மாதிரி தாங்க போகுது. ஆனால் நல்லா தான் அடிக்கும். ஆனால் எனக்கு இது ஸ்கின்னுலாம் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த M4A1 கொஞ்சம் பிடிக்கவே இல்லைங்க. அது என்னன்னே தெரியலை எனக்கு. ஆனால் எனக்கு அது பிடிக்கவே இல்லை. லாஸ்ட் மேட்ச்சில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த மேட்ச் நாங்கள் எல்லாருமே என்ன தெரியுமா பிளான் பண்ணோம், எல்லோரும் ஓடி போய் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தோம் சரியா. இந்த சைடில் மேலே ஏறவே இல்லைனா, ஏறாமல் ஒரு சைடில் போய் இருந்தேன். அங்கேருந்து அடித்தேன் பாருங்கள். அந்த பொட்டச்சி நான் தான் அடிக்கணும்னு பிளான் போட்டேன். ஸோ அதே மாதிரியே நானே அடிச்சினேன் இங்கே இருந்ததில். எப்படி அடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் மேலே போய் பாருங்கள். நான் வந்து அந்த வீடு தான் சூஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ அதனால தான் நான் அங்கனைக்கு பார்த்து ஓடிட்டு இருக்கேன். ஓகேவா, என்னையை பார்த்து ஒரு ரெண்டு பேர் அந்த சைடு திரும்ப ஓடி வந்தாங்க. சரி ஓகே, நம்ம டீம்மேட்டு நம்ம கூட தானே வருவாங்க அப்படின்ட்டு ஏறதுக்குள்ளே ரெண்டு மூணு பேர் இங்கிட்டு புதுக்கு புதுக்கு புதுக்கும் வந்துட்டாங்க. இங்கே எங்கே இருந்தால் வருவாங்கன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அங்குடி ரெண்டு பேர் வந்தாங்க, இந்த சைடில் ஒருத்தன் தான் வந்தான். இவன் அடிச்சிடலான்னு பார்த்தீங்க, ஒரு சின்ன டேமேஜோட தப்பிச்சுக்கிட்டான் பயவில்ல. அதுக்கப்புறம் இங்குடி வந்தாங்க, நிறைய பேர் வந்தானு ரெண்டு பேர். இந்த ஒடையாறாங்க பாரு, கடை கடை கடைன்னு ஒடையாருவான். இதில் இவன் அடிச்சிடலான்னு நிறைய டேமேஜ். அந்த பொண்ணு தாங்க அது, அந்த பொட்டச்சி தான் அது. ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்குடி வந்தால் பாருங்கள், என் ஃப்ரெண்டை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இது யாரும் தெரிதா, அந்த வீரப்புலி தான் சும்மா இருந்த கண்ணை வச்சு அடிச்சிட்ருக்காங்க பாருங்கள். அவங்க தான் அது. சரி இருந்தாலும் நம்ம டீம்மேட்டாக போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவளே ஒரு வழியாக காப்பாற்றி விட்டாச்சு. ஆனால் என்ன, அவங்க செத்துட்டாங்க, வேறு வழி இல்லை. ஸோ அவங்க டெத் ஆகிட்டாங்க. சரி இன்னொரு கில்லை நம்ம எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மேலே போனேங்க. மேலே போகும்போது எவனாவது இருப்பா அப்படின்னு பார்த்தா ஒரு பயவிலையுமே காங்கலைங்க. அதுக்குள்ளே பார்த்தா இங்கே இருக்க எல்லாருமே நாக்கு. கீழே பார்த்தா இவனு அப்போட்ட அடிச்சிட்ருக்காங்க. கீழே குதிச்சாதான் ஒரு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் கீழே அதுக்குள்ளே நாக் பண்ணி வச்சுட்டாங்க. சரி பரவாயில்ல, அவன் நாக் பண்ணால் என்ன, இன்னும் ஒருத்தர் இருக்கான், அவனை எப்படியாவது அடிச்சிடலான்னு பார்த்தீங்க. ஆனால் இவனை அடிக்கிறதுக்குள்ளே இவன் பாஞ்சு போய் அடிச்சிட்டாங்க மண்டையிலே. உங்களுடைய அடிக்கிறதுக்குள்ளாடி அவன் டெத் ஆகிட்டாங்க. ஆனால் பரவாயில்லங்க, எனக்கு புயாக வந்துச்சு. சிஎஸில் புயாக கிடக்கிறது எனக்கு பெரும் அதிர்ச்சியாக தான் இருக்குது. சரி இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேங்க, வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, டடா பை பை, சீ யூ ஆல். என் கூட ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து நைட்டு 8 to 9 வாங்குங்க. அந்த டைம் மட்டும்தான் நான் இருப்பேன், அதுக்கப்புறம் நான் வரமாட்டேன், தூங்கிடுவேன். ஸோ 8 to 9 எல்லோரும் கண்டிப்பாக வந்துடுங்க. டடா பை பை, சீ யூ ஆல்.